டயபெட்டிஸ பத்தின பயம் எல்லாருக்கும் எப்பொழுதுமே இருந்துகிட்டே இருக்கு. முதல்ல பயத்தை விட அதுல நீங்க தெளிவு இருக்கணும். டயபெட்டிஸோட சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது. இந்த வீடியோல நீங்க டயபெட்டிஸோட சிம்டம்ஸ் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஹாய், ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு அவர் சுகம் ஹெல்த் கேர் சேனல். இப்ப நம்ம டயபெட்டிஸ் பத்தின ஒரு சீரீஸ் மாதிரி கொண்டு போக போறோம். அதுல சீரீஸ் நம்பர் 1, இதுல டயபெட்டிக் சிம்டம்ஸ் பத்தி ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்கலாம். நமக்கு அடிக்கடி யூரின் போறது, ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன், அது வந்து ஒன் ஆஃப் த சிம்டம். அடுத்தது பாத்தீங்கன்னா ரொம்ப தேஸ்டியா தாகமா இருக்கிறதும் டயபெட்டிக்ஸோட சிம்டம் தான். அடுத்து லாஸ் ஆஃப் வெயிட், ஒரு சிலருக்கு ஹெவி வெயிட் லாஸ் ஆகும். அப்ப வந்து நான் ஹை வெயிட்டா இருக்கிறேன், வெயிட் லாஸ் ஆகுறது நல்லதானேன்னு தயவு செஞ்சு எடுத்துக்காதீங்க. கண்டிப்பா அது எதனாலன்னு அதை ஃபைண்ட் அவுட் பண்றது ரொம்ப முக்கியம். அதுவும் டயபெட்டிக்ஸோட சிம்டம்ஸ் தான். அப்புறம் அடிக்கடி பசி எடுக்கிறது, அதுவும் கண்டிப்பா ஒரு ஒன் ஆஃப் த சிம்டம்ஸ் தான். அடுத்து பிளரி விஷன், விஷன் வந்து ஒரு மாதிரி பிளரியா இருந்துச்சுனாலும் கண்டிப்பா ஐ டாக்டரை செக் பண்றது, டயபெட்டிஸ் டாக்டரை செக் பண்றது ரொம்ப மஸ்ட். அப்புறம் ஃபிங்கர்ஸ், ஹேண்டு, லெக், இதுல எல்லாம் நம்னஸ் வர்றது, அந்த நம்னஸ் வந்து ஒரு மந்தத்தன்மைன்னு சொல்லுவோம்ல, அதுவும் டயபெட்டிக்கோட சிம்டம்ஸ் தான். அப்புறம் டயர்டா ஃபீல் பண்றது நிறைய நேரம், முன்ன எப்போதும் இல்லாம இப்ப நான் ரொம்ப டயர்டாவே இருக்கிறேன்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அது சத்து குறைபாடு அப்படின்னு, ஆனாலும் அதுவும் டயபெட்டிக் சிம்டம்ஸ் தான். டயபெட்டிக்ஸ் கண்டிப்பா செக் பண்றது ரொம்ப மஸ்ட். அதே மாதிரி ஸ்கின் ட்ரை ஆகும், ஸ்கின் ட்ரை ஆகுறது வந்து அதிகமா இருந்ததுனாலும் அதுவும் டயபெட்டிக்ஸோட சிம்டம்ஸ் தான். இந்த முறை நம்ம டயபெட்டிக்ஸோட சிம்டம்ஸை பார்த்தோம். அடுத்த முறை இதோட ஒரு நல்ல கண்டென்ட்டோட திரும்ப நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் டு ஆல்.